ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாலின்ஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு சீஸ் வச்சு கோதுமை மாவில் டிப் பண்ணி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹாலின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க, இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பாருங்கள், ஓரங்கள் எல்லாமே நல்லாவே வெந்திருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு துருவி வச்சுருக்க இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா கலர் மாதிரி வருது. இப்போது வேக வச்சு வச்சுருக்க ரெண்டு உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மொத்தமாக சேர்த்து. கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். இந்த மாதிரி டம்ளரோட பேக் சைடு வச்சு இல்லைன்னா. இப்போது சீஸ் ஒரே ஒரு ஸ்லைஸ் தான் எடுத்திருக்கேன், அதையும் இதோட சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் டிப் பண்ணுறதுக்கு கோதுமை மாவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, மாவு வந்து தனியாக ஆயிடக்கூடாது, நல்லா கெட்டியாகவே இருக்கட்டும். இப்போ அந்த ஸ்டஃபிங் எடுத்து இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிட்டு இதில் டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து பரோட்டா, அதாவது உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி கோதுமை மாவில் நம்ம வந்து பரோட்டா பண்ணுவோம். அது வந்து நம்ம வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு உருட்டி எடுப்போம். ஆனால் அது கொஞ்சம் சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும், இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டு அந்த கரைச்சி வச்சுருக்க மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இப்போ அடுத்த செட்டு ஒன்று எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம மூணு இது ஒரே இதில் போட்டு எடுத்துக்கலாம். திருப்பி போட்டாச்சு. நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து கையில் வச்சு சாப்பிட்றதுக்கு, ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபிக்கு நமக்கு நல்ல ஒரு இது ஸ்நாக்ஸாக இருக்கும். சீஸ் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நம்ம வந்து இதில் மைதா மாவு எதுவுமே ஆட் பண்ணல. ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டு கோதுமை மாவில் தான் நம்ம வந்து டிப் பண்ணி இதை வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இது பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.